அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. அகுதாவது இல்லாலோடு கூடி வாழ்தலினது சிறப்பு. இது இல்லறத்துக்கு சொல்லுகிற ஒரு பொது தன்மையை சொல்லுகிறார். அகுதாவது அந்த இஹன்னா போட்டு வாசிக்கிற எழுதுகிற முறையெல்லாம் இப்ப நீங்கிவிட்டது. அகேனம் போட்டு எழுதுவதில்லை. அந்த காலத்திலே அது என்று எழுதுகிற சில முக்கியமான சில இடங்களில் அகுது என்று எழுதுவார்கள். அது இஹ் என்ற சத்தம் பெற வேண்டும். தமிழ் எழுத்துக்களுக்குள்ளே ரெண்டு எழுத்து முக்கியமான எழுத்துக்கள். ஒன்று ஆ, அது கடவுள். அடுத்தது இந்த அகேனம் என்ற எழுத்து ஞானி. அது மொழியியலாக அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அது அலித்தன்மை கொண்ட எழுத்து என்று நான் சொல்லி இருக்கிறேன். ஆனா ஆண் எழுத்து, அகேனம் அலி எழுத்து. அது ஆணாகவும் இருக்கும், பெண்ணாகவும் இருக்கும், அலியாகவும் இருக்கும். ஞானியர்களும் அலித்தன்மை கொண்டவர்கள். அவர்கள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ரெண்டுமாக இருக்கிறபடி ஆணாகவும் இருப்பார்கள் பெண்ணாகவும் இருப்பார்கள், ரெண்டுமாக இருக்கிறபடியால் அலியாகவும் இருப்பார்கள். அது அந்த ரெண்டு எழுத்தும் தமிழ் எழுத்தை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு எழுத்துக்கும் எழுத்து பிறக்கிற இடம் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே இருந்து அந்த காத்து வந்து உந்துகிற இடம் என்று ஒன்று இருக்கிறது. அது இலக்கணம் படிக்கிற பொழுது படிக்க வேண்டிய விஷயம். ஒரு இடத்திலே அழுத்தி எழுத்து தொடங்கி இன்னொரு இடத்திலே அழுத்தி வெளியிலே வரும். இந்த ஆணாவுக்கும் அகேனத்துக்கும் எழுத்து பிறக்கிற இடம் ஒன்று, அழுத்துகிற இடம்தான் வேறு. ஆகவே ரெண்டும் ரெண்டு எழுத்து. அந்த அகேன எழுத்தை நாம் பயிற்சியிலே வைத்திருக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் அதை உச்சரிக்கிற பொழுது ரொம்ப அழுத்த தேவையில்லை. அகுதாவது, அக்குதாவது என்று வாசிக்கிறது அகுதாவது. அப்போ திருவள்ளுவர் அறத்துப்பாளை தொடங்குகிறார். அகுதாவது இல்லறம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு முதலிலே பதில் சொல்லுகிறார். அகுதாவது, அகுதாவது இல்லாலோடு கூடி வாழ்தலனது சிறப்பு. மனைவியோடு சேர்ந்து வாழ்வதனுடைய சிறப்பு அவ்வளவுதான். ஒரு ஆடவன் மனைவியோடு சேர்ந்து வாழ்கிற சிறப்பு. இதில் ஒரு கேள்வி வரும், ஏன் இதை இப்படி சொல்லவன், இது ஆணாதிக்கம் இல்லையா, மனைவி கணவனோடு சேர்ந்து வாழ்வதனுடைய சிறப்பு என்று சொல்லலாமே என்றால், இதிலே பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஒரு அமைப்பு என்று வந்துவிட்டால் ஒருவர் தலைவராக இருந்தே ஆக வேண்டும். யாரை தலைவராக்குவது என்றால் எவருக்கு தகுதி சமூக வாழ்க்கை, இது சமூக வாழ்க்கை, சமூக வாழ்க்கை தகுதி யாருக்கு அதிகமோ அவர் தலைவராயிருந்தால் நல்லது. ஆடவன் உடல் பலமும் அந்த உடல் பலம் காரணமாக வாய்த்த அறிவு தெளிவும் உள்ளவன் என்றபடியால் அவனுக்கு நம் பெரியவர்கள் இல்லறத்தின் தலைமை கொடுத்தார்கள். அவ்வளவுதான். இது பெண்ணை இழிவுபடுத்துவதோ ஆணை உயர்த்துவதோ இல்லை. ஆகவே ஆணில் வைத்துத்தான் அறங்கள் சொல்வார்கள். அது என்னை பொறுத்தளவிலே அது சரி என்றுதான் நினைக்கிறேன். சும்மா சமாதானத்துக்காக ஆணும் சரி பெண்ணும் சரி என்று சொல்ல தலைப்பட்டோமானால் குழப்பங்கள் வரும். ஒரு நிர்வாகம் என்று ஏற்படுத்தி விட்டோமானால் அதற்கு ஒருவர் தலைவராக இருக்க வேண்டும். ரெண்டு தலைவர் இருந்தால் குழப்பம் வந்துவிடும். இவர் ஒன்று சொல்ல, அவர் ஒன்று சொல்ல. ஆகவே தலைமை யாருக்கு என்று கேள்வி வருகிற பொழுது ஆணுக்கு இல்லறத்துக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலே தான் ஆணை வைத்து இந்த அறம் சொல்லுகிறார்கள். இது ஆணுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது என்று நினைக்காதீர்கள். தேவையின் நிமித்தம் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம். அகுதாவது ஒருவன் இல்லாலோடு சேர்ந்து வாழ்ந்துவதனுடைய சிறப்பு எது, இல்லறம் என்பது அதுதான். இந்நிலை அறம் செய்தற்கு உரிய இருவகை நிலையுள் முதலது ஆதலின் இஃது அறன் வலியுறுத்தலின் பின் வைக்கப்பட்டது. பரிமளருக்கும் திருவள்ளுவருக்கும், பரிமளருக்கு இது எப்பவும் ஒரு பிரச்சனை. இந்த வரிசையிலே அவர் தவறு செய்ய மாட்டார். வரிசை என்றால் இன்னாருக்கு அடுத்தது இன்னார். அது ஒழுங்கில்லாமல் சும்மா கொண்டு வந்து ஒரு சீட் கொடுக்க முடியாது. அப்போ ஏன் இல்லறத்தை கொண்டு வந்து முதலிலே வைத்தார் என்பதற்கு விளக்கம் சொல்லுகிறார். இல்லறம் என்பது மனைவியோடு சேர்ந்து வாழ்வதனுடைய சிறப்பை சொல்லப் போகிறார். தொடர்ந்து வாசியுங்கள். அகுதாவது இல்லாலோடு கூடி வாழ்தலனது சிறப்பு. இல்வாழ்க்கையாவது இல்லாலோடு கூடி வாழ்தலனது சிறப்பு. இந்நிலை அறம் செய்தற்கு உரிய இருவகை நிலையுள் முதலது ஆதலின் இஃது அறன் வலியுறுத்தலின் பின் வைக்கப்பட்டது. அறம் செய்வதற்கு ரெண்டு வாழ்க்கை முறை இருக்கிறது. ஒன்று இல்லறமாக வாழலாம், அல்லது துறவரம். ரெண்டும் அறம் செய்வதற்குரிய வாழ்க்கை. இதை ஏன் முன்வைத்தார்கள் என்றால் துறவரத்துக்கு நோக்கி நகர்த்துவது இல்வாழ்க்கை
ஆகவே இந்த இல்லறம் துறவரம் என்பதிலே இல்லறம் செய்யாமல் துறவரத்துக்கு போக முடியாது என்றபடியால் அதை கொண்டு வந்து முன்வைத்தார் என்று காரணம் சொல்லுகிறார். குறள் 41. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இல்வாழ்வான் என்பான் இல்லறத்தோடு கூடி வாழ்வான் என்று சொல்லப்படுவான். இயல்பு உடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. அற இயல்பினை உடைய ஏனை மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. அற இயல்பினை உடைய ஏனை மூவர்க்கும் அவர் செல்லும் நல்லொழுக்க நெறிகன் நிலை பெற்ற துணை ஆம். இல் என்பது ஆகுபெயர். என்பான் என செயப்படு பொருள் வினைமுதல் போல கூறப்பட்டது. ஏனை மூவர் ஆவார். ஆசாரியனிடத்தினின்று ஓதுதலும் விரதங்காத்தலும் ஆகிய பிரம்மச்சரிய ஒழுக்கத்தானும் இல்லை விட்டு வனத்தின்கண் தீயோடு சென்று மனையால் வழிபட தவஞ்செய்யும் ஒழுக்கத்தானும் முற்றந்துறந்த யோக ஒழுக்கத்தானும் என இவர். இவருள் முன்னை இருவரையும் பிறர் மதம் மேற்கொண்டு கூறினார். இவர் இவ்வொழுக்க நெறிகளை முடிய செல்லுமளவும் அச்செலவிற்கு பசி நோய் குளிர் முதலியவற்றான் இடையூறு வராமல் உண்டியும் மருந்தும் உறையுளும் முதலிய உதவி அவ்வம் நெறிகளின் வழுவாமல் செலுத்துதலான் நல்லாற்றின் நின்ற துணை என்றார். இப்பொழுது ஒரு குறளை வாசித்து முடித்துவிட்டோம். இனி யோசிக்க தொடங்க வேண்டும். வசனமாக படித்துவிட்டோம், பொருளை இன்னும் நாங்கள் உள்வாங்கவில்லை. ஒரு அங்கங்கே ஒவ்வொரு இடத்திலே பொருள் விளங்கியது. இனி பொருளை விளங்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். பொருள் விளங்கின பிறகு இப்போ இவர் வாசிக்கிற பொழுது நீங்களும் உங்களுக்குள்ளே வாசித்திருப்பீர்கள். பொருள் விளங்கின பிறகு கொஞ்சம் குறைங்க. பொருள் விளங்கிய பிறகு வாசிக்கிற பொழுது தான் தெளிவு வரும். சும்மா வாசிக்கிற பொழுது இது பத்திரிகை வாசிப்பு அல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்வதுண்டு, பொருளை பற்றி கொண்டு வாசிக்கிற பொழுது தான் அந்த வசனம் முழுமை பொருளை தரும். இல்லறம் என்பதற்கு திருவள்ளுவர் சொல்லுகிற விஷயம், கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வது. நீங்க ரொம்ப கவனிச்சு பார்க்கலாம், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழுகிற வாழ்க்கைக்கு அறம் என்ற சொல்லை சேர்த்து சொன்னவர்கள் தமிழர்கள். நீங்கள் பாருங்கள், அதாவது இல்வாழ்க்கை என்று சொல்லவில்லை, இல் அறம் என்று சொன்னார்கள். அப்போ இல்லறம் என்பது அறம் செய்வதற்காக ஒரு ஆணும் பெண்ணும் கூடுவது. அது ரொம்ப நீங்கள் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பேச கொஞ்சம் குறைச்சிருக்கும். ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை என்பது அறம் செய்வதற்காக தோற்றுவிக்கப்பட்ட வாழ்க்கை. இது முதல். இந்த இல்லற வாழ்க்கைக்கு நம்முடைய தமிழர்கள் காமத்தை ஒரு சுவையூட்டும் கருவியாகத்தான் சேர்த்திருக்கிறார். பல பேருக்கு இது நான் வெளிப்படையாக பேசுகிற விஷயம். இப்போ சமையல் செய்கிற பொழுது கருவேப்பிள்ளை போடுகிறீர்கள். அது எதுக்காக போடுகிறீர்கள் என்றால் சுவையூட்டு, வாசனையை கொஞ்சம் கூட்டுவதற்கு. அது சுவை இல்லை. மேற்கு நாட்டவர்கள் இல்லறத்தை காமத்தை அதையே சுவையாக்குகிறார்கள். நமக்கு சேர்ந்து வாழ்வதென்பது அறத்துக்காக, அந்த வாழ்க்கை போரடிக்காமல் இருப்பதற்கான ஒரு ஒரு ஊட்டுதல் தான் கடவுள் தந்த காமம். அப்படித்தான் நினைக்கிறார்கள் இவர். அதனால என்ன செய்வார்கள் என்று கேட்டால், இந்த இல்லற வாழ்க்கை என்று வருகிற பொழுது அறத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். நான் சொன்னேனே, பொது வாழ்க்கை வாழ்கிற உணர்வு, அன்பு விருத்தி இவையெல்லாம் நிகழ வேண்டுமானால் அறத்துக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆகவே இல்லறத்தை சொல்லுகிற பொழுது திருவள்ளுவர் ஆரம்பத்திலேயே சொல்லுகிறார், 11 கடமை செய்ய உனக்கு தகுதி இருக்கிறதா? அப்படி இருந்தால் திருமணம் செய், இல்லாவிட்டால் வேறு ஏதாவது வேலை பார்ப்பது நல்லது. இதெல்லாம் படிக்காமல் இருந்திருந்தால் நல்லது போல் படுகிறது. பல பேர் இதெல்லாம் தெரியாமல் தான் கல்யாணம் கட்டுறான். 11 கடமை செய்கிற தகுதி இருந்தால்தான் திருமணம் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் அவனுக்கு திருமண வாழ்க்கை இல்லை, அல்லது திருமண வாழ்க்கை இருந்தும் பிரயோசனம் இல்லை. அந்த 11 கடமைகளையும் 3 குறள்களிலே வகுக்கிறார் திருவள்ளுவர். முதல் 3 குறள்லையும் அதான் சொல்றார், இல்லறம் செய்யப் போகிறாயா, 11 கடமை செய்ய வேண்டும்.
அதிலே அடிப்படையான மூன்று கடமையை முதல் குறளிலே சொல்லுகிறார். இப்போ நாங்கள் படித்த குறளிலே இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை. இதுதான் குறள். நான் சொன்னேன் கிருகஸ்தனையும் சேர்த்து சமுதாய தனிமனித வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை நான்கு கூறுகளாக பிரிக்கப்படுகிறது. திருமணம் செய்கிறவனையும் சேர்த்து பிரம்மச்சரியம், இல்வாழ்வான், வானப்பிரஸ்தன், துறவி, அப்ப நாலு பகுதி. இந்த நாலு பகுதியிலே முதல் திருமணம் செய்ய போகிறாயா, உனக்கு என்ன கடமை வரும் என்றால் மற்ற மூன்று பேரையும் நல்வழிப்படுத்துகிற பொறுப்பு உன்னுடையது. திருமணம் நீ செய்ய வேண்டுமானால் இந்த நாலு பகுதி சொன்னேனே, பிரம்மச்சாரி, கிருகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசன், இதுல கிருகஸ்தனாக நீ ஆக போகிறாய் என்றால் மற்ற மூன்று பேரையும் நீ சுமக்க தயாராக இருக்க வேண்டும், அவர்களுக்கு நல்வழிப்படுத்த தயாராக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் உனக்கு திருமண வாழ்க்கை பயனற்றது. அதுதான் பாருங்கள், இயல்புடைய மூவர்க்கும் என்கிறார். இயல்பு என்றால் என்னென்றால் தானாக அமைவது இயல்பு. சூரியனுக்கு ஒளி இயல்பு, சூரியனுக்கு ஒளி இயல்பு என்னென்றால் அது அப்படித்தான் இருக்கும். மனித வாழ்க்கையிலே இந்த நாலு நிலை இயல்பு. ஒரு குறிப்பிட்ட வயது வரையும் கடவுள் அற்புதமாக நம்மை படைத்திருக்கிறான். இங்க பாருங்க, ஒரு ஒரு குறிப்பிட்ட வயது வரையும் பிள்ளைகள் ஆண் பெண் என்ற பேதம் இல்லாமல் பழகுவார்கள், அது இயல்பு. ஏன் அப்படி கடவுள் வைத்தார்? இப்ப குறிப்பிட்ட வயசு வந்தவுடனே பார்வை வித்தியாசப்படுகிறது, நோக்கம் வித்தியாசப்படுகிறது. ஏன் கடவுள் அது குழந்தையிலேயே வச்சிருக்கப்படாது என்றால் படிக்க மாட்டான். படிக்கிறதுக்காக ஒரு இடைவெளி தந்திருக்கிறான். அந்த வயசு மட்டும் உனக்கு எந்த உணர்ச்சி கிளர்ச்சியும் ஏற்படாது, நீ படிப்புக்கு செலவழி. அப்ப அந்த அந்த பகுதியைத்தான் பிரம்மச்சரியம் இருக்கும். இயல்பாக அந்த நாட்டம் குறைந்திருக்க காலத்திலே கற்று தன்னை தயார்படுத்தி விட வேண்டும். அதுதான் இயல்புடைய. அதுபோல அதுக்கு பிறகு கல்யாண வாழ்க்கை இருக்கிறதே, அது அந்த பருவம் வந்தோடனே அது இயல்பு, தவிர்க்க முடியாது, அதுவாக அதை தேடும், அதுதான் இயல்பு. இப்ப எனக்கு சாப்பிடுவது இயல்பு என்றால் அந்த நேரம் அது தேடும். அதுபோல ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு நான் சொன்னேனே முதல் சொன்ன விளக்கம், அந்த தலைமுறை மாறுகிற பொழுது ஓயத் தொடங்குவது இயல்பாக இருக்க வேண்டும். அது நாம இப்ப ஜெயராஜ் திருக்குறள் வகுப்புல சொன்னார், ஆகவே நான் இனி ஓயத் தொடங்க போகிறேன் என்று சொன்னா அவர் தொடர்ந்து அதுல இருக்க மாட்டாருன்னு அர்த்தம். இது படிச்சு வர்றது இல்லை. எனக்கு பசிக்கு, பசி மத்தியானத்திலே பசிக்கும் என்று நான் படிச்சா பசிக்குது? அது தானாக வர வேண்டும், அப்பதான் அது இயல்பு அமைப்பாக இருக்கு. அதனாலதான் இயல்புடைய மூவர். அது போலதான் துறவும் இயல்பாக வர வேண்டும். ஒன்றும் பட்டாபிஷேகம் பண்ணி துறவு கொடுப்பதில்லை, இயல்பாக வர வேண்டும். அப்போ ஒரு கணவன் மனைவியோடு கூடி வாழ தலைப்பட்டான் என்றால் அவன் இந்த மற்ற மூன்று பேரையும் அவரவர் நெறியிலே செல்ல இவன் துணை செய்ய வேண்டும். அதுதான் நல்லாற்றின் நின்ற துணை. ஆறு என்றால் வழி, ஆறு என்றால் வழி. அவரவர்க்குரிய நல்ல வழியிலே அவர்கள் போய் ஈடேற்றும் பொருட்டு இந்த இல்லறத்தானுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்திருக்கிறது. வேறு யாருக்கு அந்த லைசன்ஸ் இல்லை? மனைவியோட துணிஞ்சு வாழ்ந்து பொறுப்பேற்பது. வானப்பிரஸ்தன் அதிலிருந்து ஓய ஆரம்பிச்சு விடுகிறான். ஆகவே அவனாலே அவன் குடும்பத்திலே அவன் நினைச்ச முடிவு நடக்காது. ஒரு துறவிக்கு சாப்பாடு போடுவோம், ஒரு கிரகஸ்தனுக்கு, ஒரு பிரம்மச்சாரிக்கு சாப்பாடு போடுவோம் என்று வானப்பிரஸ்தன் சொல்ல முடியாது. ஏன்னா அங்க வேற தலைமை வந்துவிடும். இதை செய்வோம் என்கிற துணிவும் சொல்லுகிற ஆற்றலும் உள்ளவன் கிருகஸ்தன் என்றபடியால் இந்த மூன்று பேரையும் ஈடேற்ற வேண்டியது அவன் கடமை ஆகிறது. ரொம்ப கவனிச்சுக்கொள்ளுங்க, மூன்று பேரையும் கவனிக்கணும். ஒரு பிரம்மச்சாரி வந்து எனக்கு கல்விக்கு அவசியமாக, எனக்கு பசிக்கிறது, எனக்கு சோறு போடுங்கள், நான் படிக்க வேண்டும் என்று கேட்டால் சோறு போட தகுதி இல்லாதவன் கிருகஸ்தன் இல்லை. இதெல்லாம் நம் தனிப்பண்பாடுகள், வேற எந்த நாட்டிலும் இந்த பண்பாடு இருக்காது. படிக்க வேணும் என்று விரும்புகிற ஒரு பிரம்மச்சாரி வந்து அம்மா எனக்கு படிக்க வேண்டும், பசிக்கிறது, சோறு போடு என்று கேட்டால் நீ சோறு போட்டால்தான் நீ கிருகஸ்தன். எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக உடை இல்லை, ஒரு உடை கொடுங்கள் என்று கேட்டால் அவன் உங்களை கெஞ்சி கேட்க வேண்டும் என்று அவசியம் இல்லை, அவனுக்கு அது உரிமை, அது அவனுக்கு உரிமை. எந்த கிருகஸ்தன் வீட்டிலையும் போய் கேட்கலாம், ஐயா நான் படிக்க போக வேண்டி இருக்கிறது, எனக்கு உடை இல்லை, ஒரு உடை கொடுங்கள். கெஞ்சி கேட்க வேணும் என்ற அவசியம் கூட இல்லை, அது பிச்சை இல்லை. பிச்சை என்ற சொல்லுக்கே அர்த்தம் மாறிவிட்டது. அது பிச்சை என்பது துறவிக்கும் பிரம்மச்சாரிக்கும் சன்னியாசிக்கும் கொடுப்பதுதான் பிச்சை. உரிமையாக கேட்பான், இதை தா என்று கேட்டால் நீங்கள் கொடுக்க வேண்டும். அதுபோல எனக்கு தங்க வசதி இல்லை, படிக்க தங்க வசதி இல்லை, எனக்கு தங்குவதற்கு ஒரு இடம் கொடுங்கள் என்று கேட்டால் கொடுக்க வேண்டும்.
இது மூன்றும் அவன் உரிமையாக கேட்பான். கேட்டால் நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். இதை விடவா ஒரு பொது வாழ்க்கையை நாம் வாழ்ந்து சொல்ல முடியும்? ஏனென்றால் உனக்கு சமூகம் ஒரு மனைவியை தந்து ஒரு குடும்ப தலைமை தகுதி தந்திருக்கிறது. ஆகவே நீ நினைத்த முடிவை நீ நிறைவேற்ற முடியும். மற்ற மூன்று வர்ணத்தாருக்கும் அந்த தகுதி இல்லை. பிரம்மச்சாரிக்கு துணை இல்லை. வானப்பிரசனுக்கு துணை இருந்தாலும் அதிகாரம் இல்லை. துறவியினுடைய நோக்கமே வேறு. ஆகவே இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆள் நீதான். ஆகவே நீ மற்ற மூன்று பேரையும் அவரவர் நெறியிலே செலுத்துவதற்கு நீ துணையாக இருக்க வேண்டும். பிரம்மச்சாரிக்கு கொடுக்க வேண்டும். வானப்பிரஸ்தனுக்கு அம்மா அப்பா ஓய்வு பெற்றிருக்கிறார்களா, அவர்களுக்கு அடிப்படை தேவைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். இதில் கொஞ்சம் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடிப்படை தேவைகள், வானப்பிரஸ்த வாழ்க்கையே அடிப்படை தேவையோடு வாழ்வது. பொண்டாட்டிக்கு காஞ்சிபுரம் வாங்கி கொடுக்குறேன், எனக்கு வாங்கி கொடுக்கன்னு கேட்டால் அது வானப்பிரஸ்தம் இல்லை. அவர்களுக்கு உடை கொடுக்க வேண்டும், மருந்து கொடுக்க வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும். இது மூன்றும் கொடுக்க வேண்டும். வானப்பிரஸ்தனும் கிருகஸ்தன் போல எனக்கு அந்த வசதி வேணும் இந்த வசதி கேட்டால் அவன் வானப்பிரஸ்தனே இல்லாமல் ஆகிவிடுவான். ஆகவே வானப்பிரஸ்தனுக்கும் கிருகஸ்த ஒரு இல்லறத்தான் இதெல்லாம் கொடுக்க வேண்டும். அதுபோல துறவிக்கும் கொடுக்க வேண்டும். இந்த மூன்று பேரையும் பாதுகாக்கிற பொறுப்பு உனக்கு இருக்கிறது. அது பாதுகாக்க முடியும் என்று கருதினால் நீ இல்லறத்தை தொடங்கு என்று முதல் குரலிலே சொல்லுகிறார். குறளை திருப்பிச் சொல்லுகிறேன், கவனியுங்கள். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர். இந்த மூன்றும் இயல்பாய் வருகிற பருவங்கள். இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நல்ல வழியில் அவர்களை செலுத்த நல்லாற்றின் நின்ற துணை உறுதியான துணையாக அவன் நிற்க வேண்டும். இது முதல் குறள். இப்போ மூன்று கடமை சொல்லிவிட்டார். இல்லறத்தான் செய்ய வேண்டிய மூன்று கடமை: பிரம்மச்சாரியை பாதுகாக்க வேண்டும், வானப்பிரஸ்தனை பாதுகாக்க வேண்டும், சந்நியாசியை பாதுகாக்க வேண்டும். இது மூன்றையும் செய்ய வேண்டும். இப்போ பரிமளலுரைக்குள்ளே திருப்பி நுழைகிறோம். அவர் அதை தெளிவுபட சொல்லப் போகிறார். இல்வாழ்வான் என்பான் இல்லறத்தோடு கூடி வாழ்வான் என்று சொல்லப்படுவான். இயல்பு உடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. அற இயல்பினையுடைய ஏனை மூவர்க்கும். பாருங்க, இதுதான் பரிமலருடைய கட்டித்தனம். இயல்புடையவருக்கு என்ன எழுதினார் பாருங்க, அற இயல்பினை உடைய. அவர்களும் ஒரு அறம் நோக்கித்தான் நகர்கிறார்கள். ஆகவே இயல்பு இதெல்லாம் இதுதான் இந்த உரை படிக்கிறதுல இருக்கிற நுட்பம். குரல்ல இல்லாத ஒரு சொல்ல பரிமலர் சேர்க்கிறார் என்றால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். இயல்புடைய மூவர்க்கும் என்பதற்கு இவர் என்ன எழுதுகிறார், அற இயல்பினை உடைய. அப்போ ஒட்டுமொத்த சமுதாயமுமே அறம் நோக்கி நகர்கிறது. நாம் அதை குழப்பிட்டு அறம்போச்சு அறம்போச்சுன்னு அழுகிறோம். எல்லாரும் அது பிரம்மச்சாரியாக இருந்தால் என்ன, கிருகஸ்தனாக இருந்தால் என்ன, வானப்பிரஸ்தனாக துறை, அவரவர் அறம் நோக்கி நடக்க வேண்டும். அப்ப அற இயல்பினை உடைய, அற இயல்பினை உடைய ஏனை மூவர்க்கும் அவர் செல்லும். வசன சுருக்கத்தை பாருங்க, அற இயல்பினை உடைய பிரம்மச்சரிக்கும் வானப்பிரஸ்தனுக்கும் துறவிக்கும் என்று நாங்கள் எழுதுவோம். நாலு பேர்ல ஒரு ஆளை சொல்லியாச்சு, ஏனை மூவரும் என்றா நீ ஏன் புரிஞ்சுகொள், வீணா சொல்ல என்ன சொல்ல வைக்காதே. பரிமளர் அதான் சொல்லுறார், அறை இயல்பினை உடைய ஏனை மூவர்க்கும் என்றால் அது உங்களுக்கா புரிய வேண்டும். யார் ஏனை மூவர்? பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், சன்னியாசி, இம்மூவர்க்கும். கொஞ்ச நாளைக்கு திருக்குறள் படிச்சீங்கன்னா வீடு அமைதியா வந்துடும், தேவையில்லாத பேச்சே இருக்காது. அற இயல்பினையுடைய ஏனை மூவர்க்கும் அவர் செல்லும் நல்லொழுக்க நெறிக்கண் நிலை பெற்ற துணையாம். அறையல்வையுடைய ஏனை மூவர்க்கும் என்றால் இவனும் அறையல்வுடையவன் தான், இவனை விட்டு ஏனை மூவர்க்கும் என்கிறார். இல் என்பது ஆகுபெயர். இனி பரிமளர்கள் உரை குறிப்பு சொல்ல ஆரம்பிக்கிறார். இல் என்பது இங்கே இல்லறத்தை குறித்து நிற்கிறது. நீங்கள் கவனிக்கணும், ஆகுபெயர் என்பது ஒரு சொல் இன்னொன்றை குறித்து நின்றால் அதற்கு ஆகுபெயர் என்று அர்த்தம். உலகம் சிரித்தது என்பதிலே வருகிற உலகம் உலகத்திலே இருக்கிற உயர்ந்தோரை குறிக்கும். ஆகவே அந்த உலகம் என்பது ஆகுபெயர். இங்கேயும் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் என்ற குணையிலே இல் என்ற சொல் இல்லறத்தை குறிக்கிறது. இல் என்பது வீட்டை குறிக்கவில்லை, வீட்டிலே இருந்து செய்யப்படுவதாகிய அறத்தை குறிக்கிற காரணத்தினாலே இல் என்பது ஆகுபெயர். ஒரு குறிப்பு முடிஞ்சது. டாட். இது என்ன குறிப்பு என்று கேட்டால் நீங்கள் உடனே சொல்ல வேண்டும், இது இலக்கண குறிப்பு.
பொருட்குறிப்பு இல்லை. ரெண்டு விதமாக பரிமளர்கள் குறிப்பு சொல்வார். ஒன்று பொருட்குறிப்பு சொல்வார், அடுத்தது இலக்கண குறிப்பு சொல்வார். இலக்கண குறிப்பும் பிறகு காரணத்துக்கு காரணமாக பொருட்குறிப்பை சொல்லும். இப்போ யாராவது கேட்டால், இதுதான் நுட்ப படிப்புன்றது இதுதான் பாருங்க. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய முகர்க்கு நல்லாற்றில் நின்ற துணை. உடனே பொதுவாக கேட்டால் இல் என்பது எதை குறிக்கிறதுனா, நாங்கள் டக்குண்டு என்ன சொல்லுவோம், வீட்டை குறிக்கிறது என்று சொல்வோம். இது வீட்டை குறிக்கவில்லை. இல் என்பது இல்லறத்தை குறிக்கிறது என்று சொல்லுகிறபடியால் இல் என்பது ஆகுபெயர். அவ்வளவுதான். இல் என்பது ஆகுபெயர் என்பான் என செயல்படு பொருள் வினை முதல் போல கூறப்பட்டது. இது ஒரு பெரிய இலக்கணம். ரொம்ப கஷ்டப்படுத்தி நான் உங்களை சொல்லவில்லை. வினை முதல் என்பது எழுவாய் செயற்படு எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு வசன அமைப்பிலே இது எங்கெங்கே எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. இப்போ நான் அதை சொல்லப் போவதில்லை. ஆனால் ஒரு விளக்கம் சொல்கிறேன். இந்த இல்வாழ்வான் என்பான் என்ற சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. இப்போ புத்தகத்தை விட்டுட்டு நீங்கள் என்ன கவனிங்க. இல்வாழ்வான் என்பான் என்ற அந்த ரெண்டு சொல்லு இருக்கிறது அல்லவா. இப்போ நான் ஒருத்தரை கூப்பிட்டு டேய் இல்வாழ்வான் என்று சொல்லு என்று சொல்லுகிறேன். அவன் உடனே இல்வாழ்வான் என்றான். நான் உடனே இவன் இல்வாழ்வான் என்பான். நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேணும். இப்போ அவன் என்ன சொன்னான், இல்வாழ்வான் என்று சொன்னான் அல்லவா. ஆகவே இவன் இல்வாழ்வான் என்பான், இல்வாழ்வான் என்று சொல்லி இருக்கிறான். இங்கே இல்வாழ்வான் என்பான் என்றால் அவன் இல்வாழ்வான். இப்ப ஒருத்தன் இல்வாழ்வான் என்று சொன்னவொடனே அவன் இல்வாழ்வான் என்று சொல்லுகிறோம், அதுவல்ல. இல்வாழ்வான் என்று சொல்வான் அல்ல, இல்வாழ்வான் என்று சொல்லப்படுவான் என்று பொருள் எடுத்தவன். இது ஒரு ஒரு 25 வீதம் தான் இப்ப உள்ள போயிருக்குங்கிறது எனக்கு தெரியுது. ஒருவன் இப்ப ஒருத்தன் சும்மா சொல்றான், இப்ப மழை பெய்கிறது என்று ஒருத்தன் சொல்கிறான். இப்போ இவன் மழை பெய்கிறது என்பான். நான் சொல்றது உங்களுக்கு இவன் சொல்லி இருக்கிறான். இங்கே சொல்லுகிற இல்வாழ்வான் என்பான் இல்வாழ்வான் என்று வாயாலே சொன்னவன் இல்லை, இல்வாழ்வான் என்று மற்றவர்களாலே சொல்லப்படுகிறவன். அதுதான் இங்கே செயற்படு பொருள் வினை முதல் போல வந்தது என்பதற்கு அர்த்தம். இப்போதைக்கு அதுக்கு மேல இலக்கணம் படிக்காதீர்கள், இவ்வளவும் போதும், போக போக தெளியும். இல்வாழ்வான் என்பான் என்றால் இல்வாழ்வன் என்று சொன்னவன் அல்ல, இல்வாழ்வான் என்று சொல்லப்படுவான். அதைத்தான் இலக்கணமாக சொல்லுகிறார். ஏனை மூவர் ஆவார் ஆசாரியனிடத்தில் நின்று. ஒரு நிமிஷம். இப்போ இல்வாழ்வான் ஏனை மூன்று பேருக்கும் துணை என்று சொல்லிவிட்டான் அல்லவா இல்வாழ்வான். அந்த மூன்று பேர் ஆர் ஆர் என்று சொல்லப் போகிறார். ஏனை மூவர் ஆவார் ஆசாரியனிடத்தில் நின்று ஓதுதலும் விரதங்காத்தலும் ஆகிய பிரம்மச்சரிய ஒழுக்கத்தான். பிரம்மச்சரியத்திலே இது ரெண்டும் ஒழுக்கம். பிரம்மச்சரியத்திலே இது ரெண்டும் ஒழுக்கம். என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். படிக்கிற பொழுது விரதம் காக்க வேண்டும். விரதம் என்றால் என்ன என்றால் புலன் பொறிவழி போகாமல் காப்பது. அதுக்கு பேர் தான் விரதம். நாங்கள் விரதம் என்றால் கன பேர் நினைச்சு கொண்டிருக்கிறோம் பட்டினி கிடப்பது தான் விரதம் என்று. அதில் வேற பெருமை. நான் கந்த சஷ்டிக்கு இப்படி விரதம், இது விரதம். பட்டினி கிடப்பதாலே கடவுள் மகிழ்வாரா? பிள்ளைகள் பட்டினி கிடப்பது பார்த்து எந்த தாயாவது சந்தோஷப்படுவாளா? கடவுளுக்கும் பட்டினி கிடப்பதற்கும் ஒரு தொடர்பும் இல்லை. இந்த பட்டினி என்பது என்னவென்றால் என்னை என் புலன்கள் தன் பக்கத்துக்கு இழுக்கின்றன. ஒரு வடையை பார்த்தோன்னு சாப்பிடணும்னு ஆசை வந்தால் நான் இப்படியே போய் கொண்டிருப்பேன். அதை கண்ட்ரோல் பண்ணுவது, அதை தடுப்பது, அதற்குத்தான் விரதம் என்று பெயர். தன்னை கட்டுப்படுத்தி கொள்வது. ஏன் பிரம்மச்சாரி தன்னை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் புலன்வழி அறிவு போய்கொண்டிருந்தால் வெளியிலே போய்கொண்டிருக்குமே தவிர உள்ளே போகாது. இப்போ படிக்க வந்து உட்கார்ந்துட்டீர்கள், இப்போ உங்களுக்கு விஷயம் உள்ளே போக வேணும், வெளியிலே வரக்கூடாது. ஆனால் உங்கள் மனம் மெய்வாய் கண்மூக்கு செவி வெளியிலே போய்கொண்டே இருந்தால் உள்ளுக்கு ஒன்றும் போகாது. அப்போ என்ன செய்ய வேண்டும், முதல் அந்த வாசல்களை நீங்கள் அடைக்க வேண்டும். அதுக்கு பெயர் தான் விரதம் காத்தல். காத்தா அப்போ உள்ளுக்கு விஷயம் போய் சேரும். ஏனென்றால் படிப்பதற்கு முழுமையாக புலனடக்கி இயல்பாக படிப்பதற்கான காலம் மிக கொஞ்சம். அதை 16 ஆண்டுகள் என்கிறார்கள் நம்முடைய தமிழ் பெரியவர்கள். 16 ஆண்டுகள் தான் ஒருத்தனுக்கு படிக்கிற காலம். இப்ப எல்லாம் நவீனமா என்னன்னு, அதாவது 3 வயதுக்கு மேலே தான் படிக்கிற சக்தியை புத்தி பெறுகிறது நம்முடைய மூதாதையர்கள் கருத்துப்படி. அதுக்கு அவர்கள் என்ன உவமை சொல்வார்கள் என்றால் சந்திரனை உவமை சொல்ற. சந்திரனுக்கு 16 கலைகள்,
சந்திரனை. இந்த சந்திரனுடைய சிறப்பு என்னவென்றால், சந்திரன் எப்பொழுதும் இருக்கும், மூன்றாம் பிறையிலே தான் சந்திரன் வெளிப்படத் தொடங்கும். அதான் மூன்றாம் பிறை பார்க்கிற ஒரு முறைமை வைத்திருக்கிறோம் அல்லவா. பல பேர் மூன்றாம் பிறை பார்க்கறது என்று சொல்லி நாலாம் பிறை பார்த்துருவான். நாலாம் பிறை பார்த்தா நாய்படாப்பாடு என்று ஒரு பழமொழி. மூன்றாம் பிறையிலே அபூர்வம் மெல்லிசா சந்திரன் தெரியும், அது ஒரு கொஞ்ச நேரம் தெரியும் மூன்றாம் பிறையிலே. இதைத்தான் உவமை சொல்லுகிறார்கள், மூன்றாம் பிறையிலே எப்படி சந்திரன் மெலிதாக தொடங்குகிறதோ அதுபோல மூன்று வயதிலே தான் கல்வி ஒரு பிள்ளைக்கு புத்தியிலே முழுமையாக ஆற்றலோடு பதியும். இப்ப ரெண்டு வயசுல என்ன சரி என்கிறார்கள், ஒரு வயசுல சில பேர் இப்ப சொல்ல கற்பத்திலேயே படிப்பிக்கலாம் என்கிறார்கள். அதுக்கு டியூஷன் ஃபீஸ் வாங்காத அளவுக்கு சந்தோஷம். உள்ளே போகும், அது அது வேற விஷயம். முறைப்படி கற்பித்தலை பற்றி தான் இப்பொழுது நாங்கள் பேசுகிறோம். மூன்று வயதிலே தான் ஒரு பிள்ளை, அதுக்கு முன்னுக்கு பிள்ளைகளை வேதனைப்படுத்தாதீர்கள், நான் உண்மையிலே சொல்லுகிறேன். அது வரைக்கும் தானாக பற்றுவதை பற்றி அது தயார் நிலைக்கு தானாக ஆகி முறைப்படியான கல்வியை பெறுவது மூன்று வயதிலே. அதனால்க்கு தான் இதெல்லாம் நம்முடைய புராணங்களிலே வேறு வேறு விதம், ஞான சம்பந்தர் மூன்று வயதிலே ஞானப்பால் உண்டார் என்று புராண கதை. என்ன அர்த்தம் தெரியுங்களா? மூன்று வயதிலே தான் அந்த இயல்பான ஞானம் உதிக்கிறது, உமையம்மை ஞானப்பால் கொடுத்தாள். அதுக்கு சேக்கலார் படிக்கிற பொழுது சொல்லுகிறார், வானத்தின் மிசையன்றி மண்ணின் வளர் மதிக்கொழுந்தை என்பார். சந்திரன் ஆகாயத்தில் தான் வரும், இது பூமியில் வர்ற சந்திரன்டா என்கிறார். வானத்தின் மிசையன்றி மண்ணின் வளர் மதிக்கொழுந்தை. மதிக்கொழுந்தைண்டா அந்த சின்ன கீறு, மூன்று வயசுலே அதுக்கு ஆரம்பித்தது. எத்தனை வயசுல நிறைவு சொல்லுங்க ஞான சம்பந்தருக்கு? 16 வயசுல நிறைவு. சரியா படிச்சா 16 வயசுல ஃபுல்லா அறிவாளி ஆயிடலாம். 16 வயசுல அவருக்கு நிறைவடைகிறது. என்ன ஆயிட்டு 16 கலையும் கற்றுவிட்டார் என்று அர்த்தம். நாங்க கற்க வேண்டிய பருவத்தில் கற்காதபடியா 81-90 வயசு வரையும் படிச்சு கொண்டிருக்கிறோம். படிக்கிற முறைப்படி படித்தால் அது இயல்பாக இருக்கிற நிலையிலே அந்த படிப்பு தானாக போய் பதியும். அதுதான் மூன்று வயதிலே பிள்ளைகளுக்கு வித்யாரம்பம் பண்ணுவது என்று ஒரு மரபு வைத்தார்கள். அது மட்டும் அதுவாக படிக்கட்டும், நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க. அதுக்கு பிறகு முறைப்படி கல்வியை சொல்லிக் கொடுத்தல், புத்தி தயாராகிவிட்ட பிறகு கல்வியை சொல்லிக் கொடுத்தல், இதுதான் அந்த கல்வி. இறைவன் பண்ணியிருக்கிற ஒழுங்கு, இந்த 16 வயது பருவம் இருக்கிறது அல்லவா, அதில் ஒரு முக்கா பருவம் காமம் முதலிய உணர்ச்சி சிதறல் இல்லாமல் படிக்கலாம். அதுக்குள்ளே நிறைய படிச்சுட வேணும். பிறகு ஒரு பிற்பகுதியிலே அதுகும் இதுகுமாக கலக்கிற ஒரு பக்குவம் வரும். இரண்டு மிளி தமையனேனை என்பார் திருவாசகத்திலே மணிவாசகர். அப்போ பையனா குழந்தையாகவும் இருக்க மாட்டான், பையனாகவும் இருக்க மாட்டான். அதுக்கு தான் இப்போ வெள்ளைக்காரர்கள் டீனேஜ் என்கிறார்கள். அவர்கள் 19 வயது வரையும் அதை கொண்டு போகிறார்கள். டீன், அது உங்களுக்கு தெரிஞ்சது, நான் எனக்கு ஆங்கிலம் பூச்சியம். அதாவது இந்த 13, 14, 15 அந்த டீன் என்ற ஓசை வருகிற அந்த வயது டீனேஜ் என்கிறார்கள். அந்த வயது குழப்பத்துக்குரிய வயது. எப்போவும் நான் சொல்கிறேன் பாருங்க, ரெண்டு பருவங்கள் கலக்கிற பொழுது புத்தி நிதானிக்காது. பாலப்பருவத்தில் இருக்கிற பிள்ளை இளமைக்குள்ளே அறிமுகமாகிற பொழுது குழப்பங்கள் வரும். அப்போ ரொம்ப கவனமாக குழந்தைகளை வளர்க்க வேண்டும், ரொம்ப கவனமாக குழந்தைகளை வளர்க்க. ஏன்னா அதுக்கு தான் பாலனா அல்லது இளைஞனாங்கிறது தெரியாது புத்திக்கு. பிறகு கொஞ்ச நாள் இளமையில பயணப்பெற்ற உடனே பால பருவம் மறந்து போய்விடும், இளைஞன் ஆகிவிடுவான், அப்ப தெளிவாகிடுவான். அதான் இந்த தற்கொலை போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வயசிலே வருவதற்கு காரணம் ஒரு 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 சந்திப்பொழுது, அது குழம்புகிற பொழுது. அப்போ இந்த பருவம் வரையும், அதாவது இந்த பால பருவம் முடிந்து இளமை போகிற பருவத்துக்குள்ளே கல்வி முடிக்க வேண்டும் என்று நம் பெரியவர்கள் நினைத்தார்கள். அதனால்தான் படிக்கிற வயதை அந்த பருவத்திலே முழு நேரமாக படி என்றார்கள். நாங்கள் இப்ப அதெல்லாம் மாத்திட்டோம். மாணவனை கொண்டு போய் குருவிடம் ஒப்படைத்து விடுவது, இதுதான் பழைய எங்களுடைய கல்வி முறை. 24 மணித்தியாலமும் மாணவன் குருவோடு இருப்பான். ஏனென்றால் ஆசிரியருக்கு சாத்வீகம் எப்பொழுது புறப்படும் என்று தெரியாது. ஆசிரியர் சாத்வீகமாக இருக்கிற பொழுது மாணவன் பக்கத்திலே இருக்க வேண்டும். என்ன கொட்டினாலும் அல்றதுக்கு தயாராக அவன் இருக்க வேண்டும். சாத்வீகம் வர்ற பொழுது மாணவன் இருக்க மாட்டான். இப்போ நாங்கள் பீரியட்ஸாக வகுத்து வச்சிருக்கிறோம், 8:45 கெமிஸ்ட்ரி, 8:45 அவருக்கு கெமிஸ்ட்ரி வரும் என்று யார் சொன்னது? 10:45 அவருக்கு கெமிஸ்ட்ரி வரைக்கும் அவர் கேன்டீன்ல இருப்பார். ஆசிரியருக்கு நல்ல செய்தி அறிவு கூர்மையாக வர்ற பொழுது இவர் வாங்க வேணும். அப்ப என்ன செய்ய வேணும்? மாணவன் ஆசிரியனோடையே இருக்க வேணும். 16 வயசு பருவத்தையும் மாணவன் தான் குருகுலம் என்று அந்த காலத்தில் வைத்தார்.
ஆசிரியன் என்ன சொன்னாலும் அப்படியே பொறுக்கிக் கொள்வான். அது மட்டுமல்ல, எல்லாம் உத்தமான இயல்பு இருக்கிறபடியா படிக்கிறதே சிந்தனையாக இருக்கும். இன்றைக்கு நாம எல்லாம் கலந்து சினிமா டிவி இதெல்லாம் கலந்து அதான் இப்ப வர 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 கற்கும் பருவம் நீண்டு கொண்டே போகுதே. இப்ப 32 வயசு வரையும் வந்துவிட்டோம். 32 வயசுலையும் சொல்றான், நான் இனி கொஞ்சம் ஸ்டெடியாகி தான் கல்யாணம் பண்ணணும்ன்றான். இவன் எத்தனை வருஷத்துல ஸ்டெடியாகி எப்ப கல்யாணம் கட்டி பேசாம 60ஆம் கல்யாணத்தை ஒன்றா பண்ண வேண்டியதான். இந்த பருவத்துக்கு வருவதற்கு இந்த பக்குவத்தை நம்முடைய, நான் சொல்றேன் இதெல்லாம் பழைய காலத்து முறை அப்படியே இருந்து படி, எப்போ புலன் வெல்ல ஆரம்பித்து விடுகிறதோ அன்றைக்கு இவனுக்கு படிப்பிலே பிறகு நாட்டம் குறையுது. அறிவாளியாக இருக்கிற சில பேர் படிப்புக்கென்றே பிறப்பார்கள், அது வேற, அது வேற. அவர்களுக்கு படிக்கிற வயசை 49 வயசு வரையும் கொண்டு போய் வைத்தார்கள். நான் முன்னும் சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன், உங்களுக்கு முன்னுக்கும் சொல்லி இருக்கிறேன். அந்தணர்களுக்கு திருமண வயது வயதை தீர்மானிக்கிற பொழுது 49 வயது என்று திருமுருகாற்று படை சொல்லும். அருணாங்கி இரட்டி இளமை நல் ஆண்டு ஆறுநில் கழுப்பிய அரணவில் கொள்கை. அருணாங்கி இரட்டி என்றால் அருணாங்கி 24 ரெண்டாக்கினா 48 வயசு வரையும் அவர்கள் படிக்க வேண்டும். அதுக்கு பிறகு என்னத்துக்கடா கல்யாணம் என்றால் இனவிருத்திக்காக கல்யாணம், அவ்வளவுதான். இதெல்லாம் பழைய முறை. இது இப்பவும் அப்படி இருக்கிறார்கள். இப்ப விஞ்ஞானிகளா சில பேர் அவனுக்கு வேலையே படிப்பா இருக்கும், அவன் கல்யாணத்தை பற்றி அக்கறைப்பட மாட்டான். எங்காவது கல்யாணம் கட்டினா அது ஒரு சும்மா, அது ஒரு 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 தேவை நிறைவேற்ற, அவ்வளவு தான், மிச்சம் முழுக்க படிப்பு தான், அது வேற. இது பொதுவான வாழ்க்கையில் உள்ளவன் அந்த பருவம் பெற பொழுது படிச்சு முடிச்சிடவன். நான் அந்த குரு கதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அந்த வேப்பன்னு பருப்புல விட்ட கதை சொன்னா சொல்லியிருக்கிறேன். அப்ப குருவிடம் போய் புலன் அடக்கம் இருக்கு மட்டும் படிக்க வேண்டும், அதுக்கு பிறகு வேலை வந்து இல்லறம் முதலியவற்றில் ஈடுபட வேண்டும். ஆகவே இந்த பிரம்மச்சாரியம் என்றால் என்ன என்றதுக்கு பரிமேலழகர் சொல்லுகிறார், கற்றலும் விரதம் காத்தலும் இது ரெண்டும் உள்ளவன் பிரம்மச்சாரி. இது ரெண்டுக்கும் இல்லறத்தான் துணை செய்ய வேண்டும். படிக்க வசதி இல்லையா, பொருள் கொடுத்து அவனை படிக்க பண்ணு. உன் பிள்ளை தான் படிக்க பண்ணவன் இல்லை, படிக்க யார் யார் விரும்புறானோ அவனுக்கு படிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடு. இது ஒன்று. விரதம் காக்கிறதுக்கு அவனுக்கு துணை செய்ய வேண்டும். தவறுகள் செய்கிற பொழுது இது ஒழுக்க பிழை என்று சமூகம் கண்டிக்காவிட்டால் ஒழுக்கமின்மையே ஒழுக்கமாகிவிடும். இன்றைக்கு சமுதாயத்திலே அதுதான் நடக்கிறது. படிக்கிற மாணவர்கள் அத்தனை பேர் கையிலும் ஒன்று வாங்கி கொடுத்திருக்கிறோம், அதனுடைய தர்மத்தினுடைய உச்சமும் அதுக்குள்ளே இருக்கிறது, அதர்மத்தினுடைய தாழ்ச்சியும் அதுக்குள்ளே இருக்கிறது. இதை ஒரு படிக்கிற மாணவன் கையில் கொடுக்கலாமா? நல்லது முழுவதும் பார்க்கலாம், கெட்டது முழுவதும் பார்க்கலாம். மனம் எங்கே போகும்? திருக்குறளை எடுத்து படிப்போம். இந்த பைத்தியக்காரனதை செய்ய போறான், இன்னது தட்டினால் இன்னது வரும் என்று அதிலே தானே போகும். அந்த மாணவன் கையிலே அதை கொடுக்கலாமா? ஆகவே ஒழுக்க நெறி நிற்கும் பொருட்டு மாணவனுக்கு எல்லாம் கொடுப்பதில்லை, அவனை நிற்பதற்கான கட்டுப்பாடுகளையும் இல்லறத்தான் விதிக்க வேண்டும். இதை வச்சுட்டு உனக்கு இப்ப படிப்புக்கிற காலத்தில் இது தேவையில்லை, இது அந்த பக்கம் போய் நீயா நிதானிச்சு செயல்பட தொடங்க பண்ணி என்னவும் பண்ணு, அது உன் இஷ்டம், இப்ப நீ அது தொடப்படாது என்று ஒரு இல்லறம் சொல்ல வேணும். இப்ப சொல்லுறார்கள் அது என்னென்று தனி மனித சுதந்திரத்தில் எப்படி தலையிடலாம்? நம் வாழ்க்கை இதுதான். அப்போ பிரம்மச்சாரியருக்கு என்ன என்ன துணை என்று என்ன சொன்னார்கள் படியுங்கள். ஆசாரியனிடத்தினின்று ஓதுதலும் விரதங்காத்தலும் ஆகிய பிரம்மச்சரிய ஒழுக்கத்தானும். இது ரெண்டும், ஆசாரியனிடம் போக வேண்டும், ஓதுதல் என்றால் கற்றல் படிக்க வேண்டும், அதுக்கு பிறகு விரதம் காக்க வேண்டும். ஓதுதல் என்ற சொல்லுக்கு கொஞ்சம் நுட்பமான அர்த்தம் உண்டு. இந்த நாங்கள் திருவாசகம் முற்றோதல் திருமுறை முற்றோதல் என்கிறோமே, ஓதல் என்றால் என்னவென்றால் திரும்ப திரும்ப சொல்லுதல், அதுதான் ஓதுதல். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிற பொழுது நம்முடைய புத்தி சில வேளை பற்றுகிற தயார் நிலையிலே இருக்கும். அது எப்போ இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது, சில வேளை இருக்காது. நீங்கள் ஒரு விஷயத்தை திருப்ப திருப்ப சொல்லி கொண்டிருந்தால் ஒரு நாளைக்கு அந்த இந்த மீன் தூண்டில் முள்ளில் மீன் அம்புற மாதிரி அதை சொல்லி கொண்டிருக்க பொழுது சில பல நேரத்தில் போயிடும். சில நேரத்தில் அட இந்த சொல்லுக்கு இதுதான் பொருளா என்று நினைக்கிற பொழுது ஒரு சிலிர்ப்பு வரும். அதுக்குத்தான் ஓதவன் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒரு திரும்ப திரும்ப படி, நல்லதை படி. படிக்கிறதுக்கென்று ஒரு பருவம் தந்திருக்கிறான், அந்த பருவத்திலே கடவுளே உனக்கு உதவி செய்திருக்கிறான், காமம் முதலியவற்றை குறைத்து உன்னுடைய மனதை வறுமையாக்கி படிக்க சொல்லி தந்திருக்கிறான், முழு நாளும் படி. உண்மையிலே நாங்கள் எல்லாம் குற்றவாளிகள், இப்ப நாங்கள் இருந்து படிக்கிற வயசு படிக்கிறதுக்குரிய வயசே இல்லை. இளைஞர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், அவர்கள் படிக்கலாம். இப்ப நாங்கள் எல்லாம் ரொம்ப லேட்டா விட்டதை பிடிக்கிறதுக்கு பார்க்குறோம்.
இளமையில சொல்லியிருந்தா இது எப்படி புத்தியில போய் நின்றுருக்குன்னு தெரியுமா? புத்தியில போய் நின்றுருக்கு. ஆகவேதான் இளமையில் கல் என்று சொன்னதுக்கு காரணம். அப்போ அந்த நாட்களிலே பிள்ளைகளை படிக்க துணை செய்ய வேண்டும். ஒழுக்க நெறியிலே நிற்க இல்லறத்தார் அவனை நெறிப்படுத்த வேண்டும், கட்டாயப்படுத்த வேண்டும். அவன் வந்து என்னிடம் கேட்கிறான், பிச்சை என்று கேட்கிறான், படிக்கிற பொழுது கொடுக்கிறேன், அதோட என் கடமை முடிந்ததா? படிக்க வேணும் என்று கட்டாயப்படுத்த, இதெல்லாம் உனக்குரிய வேலையில் என்று சொல்ல தெரியாவிட்டால் அவனுக்கு நான் பிச்சை போட தேவையில்லை. அது நன்றா புரியுங்கள். சமுதாயத்திலே ஏதோ நான் இவரை எனக்கு 10 ரூபா தந்துட்டு இப்ப எனக்கு நியாயம் பேசுறார் அப்படி கேட்கப்படாது. நியாயம் பேசினா தான் 10,000 ரூபா கொடுக்க முடியும். அவனுக்கு நான் பணம் கொடுக்கிறேனே படிக்கிறதுக்கு, அவன் நெறிப்படி நிக்காவிட்டால் என்னுடைய பணத்தை நான் அதர்மத்து அது பின்னுக்கு சொல்ல போறார், அதர்மத்துக்கு பயன்படுத்தியதாகிவிடும். ஆகவே இல்லறத்தார் மற்ற 3 துறையினருக்கும் கொடுக்கவும் வேண்டும், நெறிப்படுத்தவும் வேண்டும். அதான் நல்லாற்றில் நின்ற துணை. இப்போ பிரம்மச்சாரிக்கு சொல்லிவிட்டார். என்ன திருப்பி வாசிங்க. ஆசாரியனிடத்தில் நின்று ஓதுதலும் விரதங்காத்தலும் ஆகிய பிரம்மச்சரிய ஒழுக்கத்தானும் இல்லை விட்டு வனத்தின்கண் தீயோடு சென்று மனையால் வழிபட தவஞ்செய்யும் ஒழுக்கத்தானும். ஆசாரியான இடத்தில் நின்று விரதங்காத்தலும் ஓதலும் விரதங்காத்தலும். எங்க ஆசிரியர் கிண்டலா சொல்வார், ஆசாரியான இடத்தில் நிற்க வேண்டும். அது முதல் முக்கியம். வாத்தியார் எங்க இருக்கிறாரோ அங்க மாணவன் இருந்தால் தான் படிக்கலாம். விளையாட்டா சொல்லுவார், ஆசாரியான இடத்தில் நின்று ஓதுதலும், உட்காரப்படாது சமமா. பழைய காலத்திலே மாணவர்கள் அப்படித்தான். ஒரு நல்ல அறிஞனை கண்டால், நான் உங்களுக்கு அதை என்னவோ என் அனுபவத்தில் சொல்லுகிறேன், நம்மை அறியாமல் நாம் எழும்ப சொல்லுகிறது அல்லவா? அதுக்காண்டி நின்று படிக்கிறதுனா இது ஒரு சும்மா விளையாட்டா சொல்ற பொருளை தவிர நின்று படிப்பதல்ல. அந்த மரியாதை உருவாகும்படி ஆசிரியன் இருக்க வேண்டும், ஆசிரியன் இருக்க வேண்டும் மாணவனிடம். அந்த மனதிலே அந்த மரியாதை இருக்க வேண்டும். இதுதான் படிக்கிற முறை. அடுத்ததுக்கு போவோம். இல்லை விட்டு வனத்தின் கண் தீயோடு சென்று மனையால் வழிபட தவஞ்செய்யும் ஒழுக்கத்தானும். இதுதான் வானப்பிரஸ்தம். அது அந்த காலத்தில் எப்படி பண்ணுவார்கள் என்றால், ஒரு குடும்பம் வந்து விட்டது, பிள்ளை கல்யாணம் பண்ணி குடும்பம் வந்து விட்டது. இந்த அம்மா அப்பா என்ன செய்வார்கள், வீட்டிலே அக்கினி வளர்ப்பது என்பது அந்த காலத்திலே ஒரு முறைமை. இதெல்லாம் நீங்கள் நம்புகிறீர்களோ நம்பவில்லையோ, தேவுக்கள் என்று பிறவிகள் உண்டு. அந்த தேவுக்கள் தான் மழை முதலியவற்றை மழைக்கு காற்றுக்கு என்ற அதிபதிகள் இருக்கிறார்கள். அவர்களும் ஒரு பிறவிகள் தான். இப்போ அமெரிக்க ஜனாதிபதியும் நாங்களும் ஒன்றா இல்லையா என்றால், மனிதன் என்ற அளவிலே ஒன்று. அவருக்கான அதிகாரம் கூடுதல். நான் சொல்றது உங்களுக்கு புரியலவா? ஆனால் அவரும் மனிதன் தான், மனிதன் என்ற அதில். அதுபோல தேவுக்களும் நாங்களும் பிறவி என்ற வகையிலே ஒன்று. ஆனால் அவர்களுடைய அதிகாரம் அதிகம். இப்போ பூமியிலே மழை பெய்ய பண்ணுவது ஒரு அதுக்கென்று ஒரு தேவர் இருக்கிறார், வர்ணன் அக்னி, அதற்கு ஒரு தேவன் இருக்கான். இப்படி தேவர்கள் இருப்பார்கள். என்ன செய்திருக்கிறார் கடவுள் என்றால், அதிசயமாக இப்போ ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி, சும்மா உதாரணத்துக்கு சொல்லிடுறேன், ரொம்ப நுட்பமாக அதில் ஆராயாதீர்கள். அமெரிக்க ஜனாதிபதி நினைச்சா இன்றைக்கு உலகத்திலே என்னவும் பண்ணலாம், அப்படித்தானே சூழ்நிலை இருக்கிறது. அதே நேரத்திலே நாட்டு மக்கள் நினைத்தால் அமெரிக்க ஜனாதிபதியை மாற்றலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இதுதான் ஜனநாயகம் என்பது. இப்போ நம்ம நாட்டு தலைவர் ஒருவர் இருக்கிறார், அவர் நினைச்சா எதுவும் பண்ணலாம், எங்களுக்கு விட அவருக்கு அதிகாரம் கூட. ஆனால் அவருடைய அதிகாரம் என்னாலே கட்டுப்படுத்தப்படும். அடுத்த தேர்தல் வந்தால் என்னை அவர் நம்பி வரத்தான் வேண்டும். இதுபோல தேவுக்களுக்கும் மனிதர்களுக்குமான தொடர்பை ஆண்டவன் எப்படி வைத்திருக்கிறான் என்றால், அவர்கள்தான் நமக்கு தேவையான வசதிகளை செய்யக்கூடிய சக்தி உள்ளவர்கள். ஆனால் அவர்களுக்கு உணவு நாம் கொடுத்தால்தான் போகும். இந்த கடவுள் பண்ணியிருக்கிற இணைப்பு இதுதான். இல்லாட்டி தேவுக்கள், இவ்வளவு அதிகாரம் உள்ள தேவுக்கள் என்னவும் செய்துவிட்டு போகலாமே. அவர்கள் நமக்கான காற்றை விரிவிப்பார்கள், மழையை விரிப்ப எல்லாம் செய்வார்கள். ஆனால் கடவுள் என்ன செய்தான், அவன் அப்படியே விட்டா அவன் தனி முழுச்சுதந்திரனாகி விடுவான் என்பதற்காக அவர்களுக்குரிய உணவு முதலியவை நாம் தான் கொடுக்கணும். எப்படி கொடுக்க வேண்டும் என்றால், யாகங்கள் ஊடாக கொடுப்பது. இதையெல்லாம் இப்ப சூக்கும பொருளை நம்ப யாரும் தயாரா இல்லை, எல்லாம் கண்ணால காட்டு என்பது. அதனாலே அந்த காலத்திலே எல்லா இல்லங்களிலும் அக்கினி வளர்த்தலை ஒரு கடமையாக வைத்திருந்தார்கள். மந்திரம் எல்லாம் கூட சொல்ல, மந்திரம் சொன்னா சிறப்பு, நான் இல்லை என்று சொல்லவில்லை. மந்திரம் தெரியவில்லையா, இது பிராமணருக்குரியது என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். எல்லா கிரகஸ்தர்களுக்கும் உரியது. வீட்டு பூஜை அறையிலே ஒரு ஓமகுண்டம் வைத்து அதிலே சமித்துக்களை இட்டு, சமித்துக்கள் என்பது தெய்வத்தன்மையுள்ள மரத்தினுடைய கிளைகள். நாம சாப்பிடுற பொழுது நல்லது தானே செய்வோம், அதிலே அக்கினியை மூட்டி. அக்கினி தேவனுக்கு இருக்கிற சிறப்பு என்னவென்று கேட்டால்,
கொஞ்சம் மிகையா சமயம் சொல்றதா நினைச்சா தயவு செய்து பொறுத்துக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கு தெரிய வேணும் என்பதற்காக சொல்லுகிறேன். அக்கினிக்கு இருக்கிற சிறப்பு என்னவென்றால், மிச்ச எல்லா பூதங்களிலும் கிருமி முதலியவை நிற்க முடியும், அக்கினியிலே மட்டும் கிருமி நிற்காது. மற்ற எந்த பூதத்தையும் நீங்கள் சுத்தி செய்ய வேண்டியிருக்கும், ஆனால் அக்கினியை சுத்தி செய்ய தேவையில்லை. அக்கினி மற்றவற்றை அது சுத்தி செய்யும், அதான் அக்கினிக்கு இருக்கிற சக்தி. அப்போ அக்கினியை உண்டாக்கி அந்த அக்கினி கூடாக இந்த தானியங்கள் முதலியவற்றை போட்டு தேவுக்களுக்கு அதனுடைய சூக்குமம் கிடைக்க பண்ணுகிறது என்பதுதான் யாகம். இதுதான் யாக முறைமை. இதை கிறிஸ்தர்கள் எல்லோரும் செய்ய வேண்டும் என்பது பழைய காலத்து வழக்கம். வீட்டிலே ஒரு சின்ன ஓமகுண்டம் வைத்து ஒரு நவதானியம் ஒரு பக்கத்தில் வைத்து அக்கிரி மூட்டி தேவுக்களை நினைத்து, அவ்வளவுதான், நமக்கு மந்திரம் தெரியலையா, கவலைப்பட வேண்டாம், தேவுக்களை நினைத்து தேவர்களே இந்த இந்த ஆவிர்வாகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று போட்டால் அது அவர்களுக்கு கிடைக்கும். எல்லார் வீட்டிலும் இது நடந்தால் தேவுக்கள் திருப்தி உற தேவுக்கள் நமக்குரியதை தருவார்கள். இப்ப நான் உங்களுக்கு வந்து வீட்டிலே ஒரு பரிசு தர்றேன், இந்தாங்க இதை வச்சிருங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசு கொடுத்தா எனக்கு தேவையானதை நீங்க தருவீர்களா தரவில்லையா, தரமாட்டீர்களா, தருவீர்கள். அதுதான் அந்த இணைப்பு, தேவுக்களுக்கு நமக்குமான இணைப்புக்காக வைக்கப்பட்டது அக்கினி. அந்த அக்கினியிலே ஒரு வழக்கமாக இதை சில பேர் செய்வார்கள். நீங்கள் இதை நம்புகிறீர்களோ இல்லையோ, போபாலிலே அந்த அந்த விஷவாயு கசந்தபோது பல பேர் ஊர் ஊராக செத்து போய்விட்டார்கள். அதில் ஒரு கிராமத்தில் மட்டும் விஷவாயு பாதிப்பினாலே ஒருவரும் இறக்கவில்லையாம். இது நான் படித்ததை தான் சொல்கிறேன், நான் பார்த்தது சொல்லலை, படித்ததை தான் சொல்லுகிறேன். அந்த 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 அக்ரஹாரம் அந்த பகுதியிலே ஒவ்வொரு நாளும் அக்னிகாரியம் செய்து கொண்டிருந்தபடியால் இந்த விஷவாயு அந்த இல்லங்களுக்குள்ளே நுழைய முடியாமல் அவர்கள் தப்பினார்கள் என்ற ஒரு செய்தியை எழுதியிருக்கிறார். இது உண்மை பொய் ஆராய்ச்சி எல்லாம் போக, இப்படி ஒரு நம் மூதாதையர்கள் பிரமாணமாக இதை கொண்டிருக்கிறார்கள், அந்த அக்கினி வளர்த்தலை. இந்த வானப்பிரசத்திலே என்ன செய்வார்கள் என்றால், இப்போ ஒரு அம்மா அப்பா இருந்து அக்கினி வளர்த்து தேவர்களுக்கு அதை கொடுத்து கொண்டிருந்தார்களா, வானப்பிரசத்துக்கு போகிறார்கள், இல்லறத்தை விட்டு போகிறார்கள். அதிலே இல்லறத்திலே இருந்து பிறகு வானப்பிரசத்திலிருந்து துறவரத்துக்கு போவார்கள். துறவரத்துக்கு போய்க்க முற்றா விட்டுருவார்கள். அந்த முற்றா அறங்களை விடும் வரைக்கும் இந்த அறத்தை கைவிட மாட்டார்கள். ஏனென்றால் நம்மை நம்பி தேவர்கள் இருக்கிறார்களே என்ற பொறுப்புணர்ச்சியிலே வானப்பிரஸ்தத்துக்கு போகிற பொழுது கூட இந்த அக்கினியை கொண்டு போய், அதாவது அந்த மரபாக அவர்கள் பேணிய அக்கினியை கொண்டு போய் அங்கிருக்கும் பொழுதும் அதை செய்வார்கள். இதைத்தான் வானப்பிரஸ்தம் என்று பழைய காலத்து முறை. அதுல பாருங்க, இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம், இன்றைக்கு பெற்றோர்களை நாம் கொண்டு போய் அனாதை விடுதலை விடும். அந்த காலத்திலே முதிர்ச்சி பெற்றவர்கள் இனி தவப்பக்குவம் வந்துவிட்டது என்று தெரிந்தால் அவர்களாக இல்லத்தை விட்டு போனார்கள். மனைவியை விட்டு போவதில்லை, அவளையும் அழைத்து கொண்டு அக்கினியையும் அழைத்து கொண்டு எடுத்துக்கொண்டு போய் அங்கே இருந்து அந்த காரியத்தை செய்வார்கள். இதற்கு வானப்பிரஸ்தம் என்று பெயர். அப்போ வானப்பிரஸ்தனுக்கும் இல்லறத்தான் தொடர்போடு இருக்க வேண்டும். காட்டுக்கு போனாந்தானே கையை கழுவி விட்டாச்சுன்னு விடப்படாது. அங்கே போன அப்பாவுக்கு பசி இருக்கிறதா, உணவு இருக்கிறதா, சாப்பாடு இருக்கிறதா, அவர்களுக்கு இருப்பிடம் இருக்கிறதா, நோய் முதலிய வந்தா மருந்து இருக்கிறதா, அதெல்லாம் இவன் கொடுக்க வேண்டும். இது இவனுடைய இரண்டாவது கடமை. இல்லை விட்டு வனத்தின் கண் தீயோடு சென்று மனையால் வழிபட தவம் செய்யும் ஒழுக்கத்தானும், இல்லை விட்டு வனத்தின் கண், வனத்தின் கண் என்றால் வனத்தின் இடத்தே. இப்ப கண் என்று சொல்ல ஒருத்தரும் பாவிப்பதில்லை, மொழி பிரச்சனை தான் பிரச்சனை, வேறொரு பிரச்சனை. வனத்தின் கண் என்றால் வனத்தின் இடத்தே மனையாளோடு சென்று அவள் வழிபட, மனையாளோடும் அக்கினியோடும் சென்று அவள் வழிபட அங்கே வாழ்வதற்கு பெயர் வானப்பிரஸ்த வாழ்க்கை. அவனுக்கும் இந்த கிறிஸ்தன் துணையாக இருக்க வேண்டும். இல்லை விட்டு வனத்தின் கண் தீயோடு சென்று மனையால் வழிபட தவம் செய்யும் ஒழுக்கத்தானும் முற்றத் துறந்த யோக ஒழுக்கத்தானும், யோக ஒழுக்கத்தானும் மூன்றாவதுதான் முற்றும் துறந்த யோக ஒழுக்கத்தான். அவன் தான் அந்த நாங்கள் முதல் படித்த முற்றும் துறந்த துறவி. இப்போ சமுதாயத்திலே இந்த நாலு பகுதியிலே இல்லறத்தானை விட மற்ற மூன்று பேரையும் இந்த இல்லறத்தான் பாதுகாக்க வேண்டும். இதுதான் இல்லறவியலினுடைய வாசலிலே வைத்தே திருவள்ளுவர் சொல்லுகிறார், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை. முற்றத்துறந்த யோக ஒழுக்கத்தானும் என இவர், இவருள் முன்னை இருவரையும் பிறர் மதம் மேற்கொண்டு கூறினார். சின்ன குறிப்பு சொல்லிடுறேன், முற்றும் துறந்த யோக ஒழுக்கத்தான். அது என்ன யோக ஒழுக்கம்? யோகம் என்பது ஒடுங்குவது. நான் சொல்வது உங்களுக்கு விளங்குதா? மற்ற ஒழுக்கங்கள் எல்லாம் விரிவது, யோக ஒழுக்கத்தான் இனி எல்லாம் போதும் என்று ஒடுங்க தொடங்குவான்.
ஒடுங்குதல் தான் அவனுக்கு ஒழுக்கம். அது அது ஒரு உச்சத்துக்கு போகிற பொழுது அவன் முற்றும் துறந்த துறவி ஆவான். இவருள் முன்னை இருவரையும் பிறர் மதம் மேற்கொண்டு கூறினார். இது இப்போ ஒருத்தருக்கும் புரியாது. இதிலே பரிமலர் முன்னை இருவரையும் பிறர் மதம் மேற்கொண்டு கூறினார். நாங்கள் மதம் என்ற உடனே சமயம் என்று இப்போ படித்து வச்சிருக்கிறோம். எல்லாருக்கும் நல்லா மதம் பிடித்த காரணத்தினால் மதம் என்றால் மதம் என்பது கொள்கை, இவ்வளவுதான். மதம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கொள்கை. ஏன் சமயத்தை மதம் என்கிறோம் என்றால் ஒவ்வொருவர் ஒரு கொள்கை வகுத்துக் கொண்டு கும்பிடுகிறபடியால் அதற்கு மதம் என்று பெயர் வந்தது. இதிலே பரிமலழகர் என்ன சொல்லுகிறார் என்பதை விளங்க வேண்டும். முன்னை இருவரையும் மூன்று பேர், ஆறு இல்லறத்தானை விட மூன்று பேர், யார் யார்? பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், துறவி. இதிலே முன்னை இருவர் என்றால் பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன். இந்த ரெண்டு பேரையும் பிறர் மதம் மேற்கொண்டு கூறினார் என்றால் திருவள்ளுவருக்கு இது ரெண்டையும் தனியே வைக்கிறதுல இஷ்டம் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இல்லறம் துறவரம் என்று ரெண்டு தான் ஏற்றுக்கொள்கிறார் திருவள்ளுவர். அப்ப இந்த ரெண்டையும் எப்ப சொல்ல போனார் என்றால் மற்றவர்கள் கொள்கையிலே இது ரெண்டும் இருக்கிறது, அதை மேற்கொண்டு இதிலே சொன்னார் என்று அதற்கு விளக்கம் எழுதுகிறார். இவருள் முன்னை இருவரையும் பிறர் மதம் மேற்கொண்டு கூறினார். இவர் இவ்வொழுக்க நெறிகளை முடிய செல்லுமளவும் அச்செலவிற்கு பசி, நோய், குளிர் முதலியவற்றான் இடையூறு வாராமல் உண்டியும் மருந்தும் உறையுளும் முதலிய உதவி அவ்வெண்ணெறிகளின் வழுவாமல் செலுத்துதலான் நல்லாற்றின் நின்ற துணை என்றார். என்ன பாருங்க, பிரம்மச்சாரி படிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு எப்படி உதவி செய்வதென்றால் அவன் அந்த கற்றலாகிய பகுதியிலே முடிவுக்கு போகும் வரைக்கும் அவனுக்கு துணை செய்ய வேண்டும். அதான் அந்த முற்றல் அடையும் அளவுக்கு துணை செய்வதென்பது. அதுபோல வானப்பிரஸ்தனா துறவியாகும் வரைக்கும் அவனுக்கு துணைவி செய்ய வேண்டும். துறவியா வீடடையும் வரைக்கும் அவனுக்கு துணை செய்ய வேண்டும். இந்த மூன்றும் இல்லறத்தானுடைய கடன் என்கிறார். இவர் இவ்வொழுக்க நெறிகளை முடிய செல்லுமளவும் அச்செலவிற்கு பசி, நோய், குளிர் முதலியவற்றான் இடையூறு வாராமல் உண்டியும் மருந்தும் உறையுளும் முதலிய உதவி. அதாவது அவர்களுக்கு மூன்று துன்பங்கள் வர முடியும். அதாவது பசி வரலாம், நோய் வரலாம், இயற்கையினாலே துன்பம் வரலாம். இது மூன்றுக்கும் பாதுகாப்பு இவன் வழங்க வேண்டும். இடையூறு வாராமல் உண்டியும் மருந்தும் உறையுளும் முதலிய உதவி அவ்வன் நெறிகளின் வழுவாமல் செலுத்துதலான் நல்லாற்றி நின்ற துணை என்றார். ஒரு குறள் படித்துவிட்டோம். இப்போ பதினோரு கடமை என்று சொன்னேன், மூன்று கடமை படித்தாகிவிட்டது. அப்போ நீங்கள் இப்போ முடிவு பண்ணி கொள்ள வேண்டும், திருமணம் பண்ணுவதா இல்லையா என்று. பண்ணியவர்கள் தொடர்ந்து இருப்பதா இல்லை? இந்த மூன்று கடமையிலேயே நமக்கு பிரமிப்பு ஏற்பட்டுவிடும். உண்மையான துறவிக்கு, உண்மையான பிரம்மச்சாரிக்கு, உண்மையான வானப்பிரஸ்தனுக்கு இவன் நல்லாற்றின் என்ற துணையாக இருக்க வேண்டும். இனி அடுத்த மூன்று அடுத்த குரலிலே சொல்லப்போகிறார். அப்படிங்க